ஆண்டவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவுடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக சொல்லி நாமத்தால ஆண்டவுடைய வல்லமையான வார்த்தையை நம்ம காணிப்போம், வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6:7. நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் பூர்வ பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் வரைக்கும் உண்டாகிறவரை விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவரை உண்டாகிறது எனக்கு மனசாபமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அவர் தான் சிருஷ்டித்த மனிதனை பார்க்கிறார், அந்த மக்களை பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, தான் உண்டாக்கின மக்களை பார்த்து அவர் மன வேதனை அடைகிறார். தான் உண்டாக்கின மக்களை அவர் அழிக்க நினைக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையிலே மக்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே அது உலகம் அப்படி இருப்பதாக வேதாகமத்தில் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவைகளின் மத்தியில அதுக்கு அடுத்த வசனம் பாசிங்க. ஆண்டவர் அந்த உலகத்தை அழிக்க நினைத்த நிலையிலும் அந்த மக்கள் செய்த பாவங்களை வெறுத்த நிலையில அந்த மக்களை அவர் அழிக்க நினைக்கிறார். ஆனாலும் அந்த மக்களோடு வாழ்ந்த நோவாவுக்கோ ஆண்டவுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நாட்களிலும் நான் நல்லா பாருங்க, எங்க பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை வாசித்தாலும் இதே போல சூழ்நிலை நிலவினாலும் நோவாவுக்கு கிடைத்த கிருபை நமக்கு கிடைத்ததுனால இன்று ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. சஞ்சரித்தான். இந்த உலகம் அன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருப்பதாக ஆண்டவர் நினைத்தாலும் நோவாவுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக அமைந்தது. நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்போ அதே கிருபை நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறதுனால தான் நாமும் ஆண்டவரை நேசிக்கிறோம், நாமும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நாமும் ஆண்டவரை துதிக்கிறோம் இயேசுவை நாமத்தினால. ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சாரா, அந்த மக்களை ஜல பிரயத்தினாலே அவர் அழிக்க நினைத்தாரா? அதை வாசிங்க அந்த அதிகாரத்துல 13:13. வாசிங்க. ஆண்டவை கப்பிப்பதற்கு அவருடைய குடும்பத்தில் உள்ள அந்த 8 நபர்களை கப்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு நல்ல பேழையை உண்டாக்கு. நீ உண்டாக்குற அந்த பேழை தான் உன்னை என்ன பண்ணும், தப்புவிக்கும், உன்னை காப்பாற்றும், உனக்கு ஒரு வாழ்வை அது கொடுக்கும் என்று நோவாவுடைய அவனுடைய வாழ்க்கை தப்பி பிழைப்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீ ஒரு பேழையை செய். நீ ஒரு பேழை, நீ இந்த பேழையை எப்படி நீ செய்கிறேயோ
அவ்வளவு ஆசீர்வாதமாய் அந்த ஜல பிரதேசத்தை நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவுடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. நோவாவுடைய அந்த வம்சம் மூலமாகத்தான் இப்பொழுது நம்ம உட்கார்ந்திருக்கிற நாமும் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நோவாவுக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால் மனித குலம் அன்றே அழிந்திருக்கும். அதே போல ஆண்டவர் அவன் மேல கிருபையாக இருக்க சாத்தான் என்ன நினைச்சிருப்பானா, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவன் நினைச்சிருப்பான், எப்படியாவது அவங்களை அழித்து விட்டோம் என்றால் இனிமேல் இந்த உலகத்துல என்ன இருக்காது, மனித குலம் இருக்காது. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஆதாமுடைய சந்ததி என்ன ஆயிரும், அழிந்து போகும். இனி ஆதாமுக்கு ஒரு வாரிசு என்ன செய்யாது, இருக்காது என்று சாத்தான் அவனை அழிக்க அவன் ஹிட்டு போட்டிருப்பான். ஏன்னா அன்னைக்கு அவனை அழித்திருந்தால் இப்பொழுது நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. எல்லாம் மனித குலமும் அழிவை சந்தித்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நோவாட்ட சொல்றாரு, நோவா நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், மனித குலத்தையே அழிக்க போகிறேன், ஆனாலும் ஓ மேல எனக்கு கிருபை உண்டானதுனால நீ என்ன பண்ணு, நீ இந்த அழிவிலிருந்து இந்த ஜல பிரளயத்திலிருந்து நீ தப்பிப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கு. நீ எவ்வளவு வசதிய பேழையை உண்டாக்குறியோ அவ்வளவு ஆசீர்வாதமாய் அவ்வளவு பாதுகாப்பாய் அந்த பேழையிலே நீ தப்பி பிழைக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நமக்கான பேழையை ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாம் தான் உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் ஆல்ரெடியாவே சொல்லிட்டார், நாம் எப்படி ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துல பாட வேண்டுமோ, எவ்வளவு பாதுகாப்பாய் பாட வேண்டுமோ, எவ்வளவு விசுவாச வார்த்தைகளின்படி பாட வேண்டுமோ, அவைகளை நாம் தாம் கட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. அதனால என்னோடு இணைந்து பாசிங்க, எபேசியர் 2வது அதிகாரத்துல 21-22 வாசிங்க. அடுத்த வசனம், அது ஒரு வசனம் வரும், வாக்கு தத்தங்களாலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களாலும் நம்ம இருக்கிறீர்கள் மூளைக்கல்லா இருக்கிறார். அவன் நமக்கான பாதுகாப்பான பேழையை நாம் கண்டிப்பாக கட்ட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவா கெட்ட போய் அந்த அவனுடைய குடும்பத்தினுடைய 8 நபர்களாலே இந்த உலகம் இன்று வரை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவன் அன்னைக்கு அசால்ட்டா இருந்திருப்பானா, இன்னைக்கு இந்த உலக சமுதாயம் வாழ்ந்திருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நோவா நீ என்ன பண்ண, பேழையை உனக்காக வசதியாக பாதுகாப்பாக என்னுடைய வார்த்தையின்படியாய் கட்டிக்கொள்,
ஏனா சாத்தான் நிச்சயமாய் உன்னை அழிக்க வேண்டும் என்று அவன் அணைச்சு கொண்டிருப்பா. அதுக்கு என்ன பண்ணிடாத, இடம் கொடுக்கிறார. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நம் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவருடைய அன்பினாலே, அவர் மேல உள்ள விசுவாசத்தினாலே, வாக்கு தத்தங்களாலே நமக்கான பேழையை நாம் கட்டும் பொழுது இது உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பொப்பே மதத்தினாலே நீ என்ன பண்ணு, பேழையை கட்டு. அப்போ அன்னைக்கு கொப்பே மரம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட சிலுவையின் மரத்தினாலே நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஒரு பேழையை நாம் உண்டாக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பேழை வந்து ஆண்டவருடைய சிலுவையின் மேல உள்ள நம்பிக்கையினாலே, அவர் நமக்காக செய்த தியாகங்களினாலே அது கட்டப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பேழையுடைய அளவுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலாக அந்த பேழை வந்து மூன்று தளங்களை உடையதாக அமைய வேண்டும். எத்தனை தளம், எத்தனை தளம், மூணு தளங்கள். அது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த மூன்று காரியங்களும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே அது ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, விசுவாசத்தினாலே அமைய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, அதே போல வாக்கு தத்தங்களினாலே அமைய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அப்படி அமையும் என்றால் நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதே போல அந்த பேழை என்பது உள்ளேயும் புறமும் கீழினாலே பூசப்பட வேண்டும். அது எதை காண்பிக்கிறதால், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவருடைய இரத்தம்தான் இந்த உலகத்தினுடைய சாபங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா எதிர்மறையான காரியங்களுக்கும் விலக்கி நம்மை ரட்சிக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேற எந்த காரியமும் நம்மை பாதுகாக்க முடியாது. பிசாசுடைய எல்லா தந்திரங்களுக்கும் எல்லா மந்திரங்களுக்கும் நம்முடைய வேலையை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் அது பாதுகாக்க முடியும். எல்லாமே சொல்லுவோமா, எல்லாமே சொல்லுவோமா, அது ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற மூன்று வகையான காரியங்களாலே அது கட்டப்பட வேண்டும். ஒன்னு போனா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தோடு அந்த பேழை கட்டப்பட வேண்டும். உள்ளும் பொறும் என்ன செய்யணும், ஆண்டவுடைய ரத்தம் பூசப்பட வேண்டும். அவர் எனக்காய் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிற அந்த நம்பிக்கையினாலே நம்முடைய பேழையாகி வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அந்த பேழைக்கு ஒரு வாசலை வைக்க வேண்டும், ஒரு ஜன்னலை வைக்க வேண்டுமா. இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவுடைய ஊழிய நாட்களில் சொல்லியிருப்பார், நானே வாசல், நானே வாசல். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை, ஆண்டவர் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால. அதே போல ஒரு கண்ணல் எதை காண்பிக்கிறதால், நமக்கும் உலகத்துக்கும் நமக்கும் வெளியே நடக்கும் காரியங்களுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அது அது வந்து அந்த ஜன்னல் என்பது பேழையிலே ஆண்டவுடைய சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்முடைய பேழையை செய்கிறோமோ, எந்த அளவுக்கு விசுவாசத்தினாலே நம்முடைய பேழை கட்டப்படுகிறதோ, எந்த அளவுக்கு ஆண்டவுடைய வார்த்தையினாலே அந்த
பேழை கட்டப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் இயேசுவை நாமத்தால. அந்த அளவுக்கு இது உலகத்துல ஒரு வெற்றி வாகை சூடுவோம் இயேசுவை நாமத்தால. ஏன்னா அந்த பேழை எப்பொழுது திரும்பினதாம் அதை வாசியுங்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரத்துல 16 வாசிங்க. மிதந்தது எப்ப மிதந்தது? ஜலம் பெருகி அந்த வெள்ளம் மேலே வந்ததுனால அந்த பேழை என்ன பண்ணது? மிதந்தது. பார்த்தீங்களா? நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பிரச்சனை, இந்த உலகம் எவ்வளோ காரியங்கள், என்ன மாதிரியான உலகம், எவ்வளோ காரியங்கள் நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த ஜலம் பெருகினதுனால மோவாவினாலே கட்டப்பட்டு பேழை கூட யார் இருந்தார்? மோவா இருந்தார். அப்பொழுது அந்த பேழை மிதந்தது, பாதுகாப்பாய் வேலை வந்ததையா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த பேழையை நோவா கட்டினானோ, எந்த பேழையை அவன் விசுவாசமாய் கட்டினானோ அந்த பேழைக்கு உள்ளதாகவே அவன் பாதுகாப்பாய் உட்கார்ந்து கொண்டான் ஐயா. அந்த பேழை அந்த ஜலம் மேலே வந்த பொழுது அது என்ன ஆயிட்டு? மிதந்தது, பாதுகாப்பாய் வந்ததையா, பாதுகாப்பாய் இருந்தது. அந்த பேழையினுடைய கதவை ஆண்டவர் என்ன பண்ணாரா? பூட்டினார். யாரும் உள்ளே வரவும் முடியாது, யாரும் வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அந்த ஜலமும் உள்ளே வர முடியாது. அத்தனை பாதுகாப்பை ஆண்டவர் மோவாவுக்கு கொடுத்தாரையா. அதே ஆண்டவர் இந்த நாளிலும் அவரை விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் அவரு பேழையாகிய கல்வாரியின் மேல எத்தனை பேர் நம்பிக்கையாய், அவருடைய சிலுவை காட்சிகளில எத்தனை பேர் விசுவாசமாய் தங்களுடைய வாழ்க்கையில அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்றோமோ எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாப்பாக, நமக்கு ஒரு அரவணைப்பாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் இருக்கிறார் ஐயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 8 நபர்களை வைத்துதான், கோவாவின் குடும்பமாகிய 8 நபர்களை வைத்துதான் ஆண்டவர் அதற்கு பின்பதாக இவ்வளவு பெரிய சனக்கூட்டத்தை உண்டாக்கினார் ஐயா. நல்லா யோசித்து பாருங்க. சாத்தா உற்றுப்பானா? சாத்த அமைதியா இருந்திருப்பானா? ஆண்டவரை எதிர்க்க சக்திகள் அமைதியா இருந்திருக்கணுமா? எல்லாம் இணைந்து கோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அழிக்கதான் நினைத்திருக்கோம். எப்படியாவது அவங்க காலி பண்ணிட்டா ஆலாமுடைய வம்சம் அழிந்து போக சொல்லி அவன் திட்டம் போட்டு செயல்பட்டிருப்பான். ஆனா அவன் பேழையை உண்டாக்கினதுனால ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்ததுனால அவனோ அவனுடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள் ஐயா. ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், ஆண்டவுடைய வார்த்தைகளை காணிக்கிற நாம், நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எப்படி குடில் பண்ணுவேன், நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன், நான் எப்படி வாழ்வேன், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சூழ்நிலைகள், இவ்வளோ ஜலம், இவ்வளோ வெள்ளம், இவ்வளோ எல்லாருமே நடந்து போனார்களே, என் கூட உள்ளவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்களே, எவ்வளோ பெரியவங்களா இந்த குடில்கள் இல்லாமல் போயிட்டாங்களே, என் கூட உள்ள எத்தனை திறமையானவங்களாம் அழிந்து போனார்களே சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை பராமரிப்பதற்கு, உங்களை அவர் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்த ஆண்டவரை பாருங்க ஐயா. உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவரை பாருங்க. உங்களுக்காக கல்வாரியில உங்களுக்காக தாகத்தை செய்த கிறிஸ்துவை பாருங்க. அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். அதுவர் நம்மையும் இன்னும் ஆசீர்வதிப்பார் இயேசுவை நாமத்தினால. அதனால் நீ சோர்ந்து போகவே போகாதீங்க, நடக்க காரியத்தை குறித்து கலங்காதீங்க. இல்லது நம்முடைய கண்களுக்கு முன்னால கேட்கிற செய்திகளை வைத்து
நம்மளும் அவ்வளவுதான், நம்மளும் இல்லாம போயிடுவோம். இவ்வளோ பெரிய ஜலம், இவ்வளோ பெரிய வெள்ளம், இவ்வளோ பெரிய சூழ்நிலை, நாம எப்படி நாம வாழ்வோம், எப்படி நாங்கள் உயிர் பிழைப்போம் சொல்லி யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வேலையின் மூலமாக நம்மை பாதுகாக்கும் ஐயா. துன்பமா, துயரமா, அது தண்ணீர் பட்டு உடை பூஞ்சதமா.